நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்கின்றது நம் தமிழக அரசு அந்த ஒரு மரத்தை நட்டு அதை பராமரித்து பெரிதாக வளர்ப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடுகிறது நமக்கு ஆனால் இங்கு ஒரு மனிதர் ஒற்றை ஆளாய் நின்று பெரும் காட்டையே உருவாக்கியிருக்கிறார் ஒன்றல்ல இரண்டல்ல லட்சக்கணக்கான மரங்களை வளர்த்திருக்கின்றார் இவரது காட்டில் யானை புலி மான் காண்டாமிருகம் மற்றும் ஏராளமான பறவைகள் பயமின்றி வாழ்கின்றன அந்த மனிதரின் பெயர்தான் ஜாதவ் பயம் உலகமே அண்ணாந்து பார்க்கும் ஃபாரஸ்ட்மேன் இவர் இந்திய வரைபடத்தில் புதிதாக இணைந்திருக்கும் முலாய் கத்தோனி இவர் உருவாக்கியது முலாய் என்பது ஜாதவ் பயங்கின் செல்லப்பெயர் பெயர் கத்தோனி என்றால் அஸ்ஸாமில் மொழியில் காடு முலாய் உருவாக்கிய காடு என்பதால் இந்த பெயர் இந்த காட்டின் பரப்பளவு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ஏக்கர் மனிதன் நினைத்தால் இயற்கையை கூட உருவாக்க முடியும் என்பதற்கு வாழும் உதாரணம் ஜாதவ் பயோங் மிஷிங் பழங்குடி இனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பிறந்தவர் ஜாதவ் அசாமில் போடோ பழங்குடி இனத்தவருக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையில் மக்கள் தொகை கொண்ட பழங்குடியினம் மிஷிங் தான் பழங்குடியினத்திற்கு இயல்பாகவே வ வனக்காதல் அதிகம் ஜாதகவையும் அந்த காதல் ஏராளமாய் இருந்தது அவர் பதினாறு வயது சிறுவனாக இருந்தபோது பிரம்மபுத்திரா நதியில் பெரிய அளவில் வெள்ளம் ஏற்பட்டது அந்த வெள்ளத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டது மாஜூலி தீவு அப்போதைய வெள்ள நீரில் ஏராளமான பாம்புகளும் அடித்து வரப்பட்டன வெள்ளம் வடிந்த பின் எல்லா பாம்புகளும் இறந்து கிடந்தன மாஜூலி என்ற அந்த தீவு முழுவதும் பாம்புகளின் உடல்கள் நிலமே தெரியாத வண்ணம் போர்வை போல் மூடி கிடந்தது பிரம்மபுத்திரா நதியின் மையத்தில் அமைந்திருக்கும் மாஜுலி தீவுதான் உலகின் மிகப்பெரிய ஆற்றுத்தீவாகும் இந்த தீவில் பாம்புகள் மடிந்ததற்கு காரணம் மரங்கள் இல்லாததான் என்பதை ஜாதவ் உணர்ந்தபோது அவரின் வயது பதினாறு மரங்கள் இல்லாமல் வெப்பம் அதிகரித்திருக்கும் இந்த பகுதியில் மரம் வளர்க்க வேண்டும் அதன் மூலம் குழுமையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வனத்துறையை ஜாதவ் அணுகினார் மணல் மண்டி கிடக்கும் அந்த இடத்தில் மூங்கில் மரங்கள் வேண்டுமானால் வளர்க்கலாம் என்று வனத்துறை சேர்ந்தவர்கள் சொல்லிவிட்டார்கள் சரியாக ஒரு வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வனத்துறை ஜாதவ் குறிப்பிட்ட இடத்துக்கு மிக அருகிலேயே அதாவது அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோர்ஹாட் மாவட்டம் கோகிலமூக் என்ற இடத்தில் இருநூறு ஹெக்டர் பரப்பளவில் சமூக காடுகளை உருவாக்க முனைந்தார்கள் அந்த திட்டத்தில் தன்னையும் இணைத்து கொண்ட ஜாதவ் மற்ற தொழிலாளர்களோடு இணைந்து மரக்கன்றுகளை நட்டார் வேலை முடிந்ததும் மற்ற தொழிலாளர்கள் அவரவர்கள் ஊருக்கு கிளம்பி விட்டார்கள் லேசாக துளிர் விட்டு நிற்கும் மரக்கன்றுகளை அப்படியே விட்டுவிட்டால் வாடி போய் மறித்துவிடும் அந்த மரங்களை பார்த்து பராமரிக்க அனுமதி கேட்டார் ஜாதவ் வனத்துறையும் அனுமதி கொடுத்ததோடு எல்லா விஷயங்களையும் மறந்து போய்விட்டது அதன் பின் ஒருவர் கூட அந்த பக்கம் எட்டி பார்க்கவில்லை மூங்கில் மட்டுமே வளர்ந்து வந்த சமூக காட்டில் வேறு சில மரங்களையும் வளர்க்க வளர்க்க முயன்றார் ஜாதவ் மண்ணின் தன்மை மற்ற மரங்களை விட வளரவில்லை மண்ணை வளப்படுத்துவதற்காக அவர் ஒரு யுக்தியை கையாண்டார் நமது மண்ணை மண்புழுக்கள் வளர்ப்பப்படுவது போல் அசாமில் சிவப்பு நிற எலும்புகள் மண்ணை வளப்படுத்தும் உயிரினம் எதற்காக தனது ஊர் சென்று சிவப்பு நிற எறும்புகளை பெருமளவில் பிடித்து வந்து இந்த மண்ணில் திட்டில் விட்டார் மூர்க்கத்தனமாக தாக்கும் தன்மை கொண்ட அந்த சிவப்பு எறும்புகள் இவரை பலமாக தாக்கியும் தனது முயற்சியில் தொய்வடையாமல் பல இடங்களிலிருந்து சிவப்பு எறும்புகளை சேகரித்து இங்கு வந்து விட்டிருக்கிறார் எறும்புகள் மண்ணின் தன்மையை அதிகப்படுத்தியது மண்ணும் வளமும் பெற்றது மூங்கிலோடு மற்ற மரங்களையும் வளர்க்க நினைத்தார் மற்ற மரங்களையும் விதைகளையும் ஊற்றினார் மூன்றினார் மரக்கண்டுகளை நட்டு வைத்தார் இரவு பகல் பாராமல் பராமரித்தார் ஜாதவின் நம்பிக்கை வீண் போகவில்லை போன பூமி தனது பொக்கிஷத்திலிருந்து மரங்களை பலனாய் கொடுத்தாள் ஜாதவ் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக்கிய காடு ஆயிரம் ஏக்கர்களை கடந்து வளர்ந்து கொண்டிருந்தது பரப்பளவிலும் உயரத்திலும் அடர்த்தியிலும் அது பெருகிக் கொண்டே சென்றது வெளி இது தெரியவே இல்லை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அருகில் இருந்த காட்டுக்குள் இருந்து நூற்றி பதினைந்து யானைகள் இவரது காட்டுக்குள் தற்செயலாக வந்து புகுந்து கொண்டன அதை துரத்தி கொண்டு வந்த வனத்துறையினர் முளைக்காட்டை பார்த்ததும் அதிர்ந்து போய் நின்றனர் தங்களது பட்டியலில் இருந்து இவ்வளவு பெரிய காடு எப்படி விடுபட்டு போனது என்று உயர்ந்தனர் அந்த நேரத்தில் தான் ஜோர்ஹாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர் ஜித்கோ கலிதா ஜாதவ் பயங்கே பற்றிய அசாமிய பத்திரிகையில் விரிவாக ஒரு கட்டுரை எழுதினார் அதன் பின்னே ஜாதவ் பெயர் வெளி உலகத்திற்கு தெரிய தொடங்கியது முப்பது வருடங்களாக எந்தவொரு பிரபுதி பலனும் எதிர்பார்க்காமல் தன்னந்தனியாக தனது குடும்பத்தினருடன் இணைந்து இந்த காட்டை இந்த சாதனையை செய்திருக்கின்றார் காடு வளர்ப்பதற்காக நகர வாழ்க்கையை விட்டு இந்த காட்டில் வாழ தொடங்கினார் மாஜுலி தீவில் மரங்களாலான சிறு வீட்டை ஏற்படுத்தி கொண்டார் அதில் அவரின் மனைவி பினிதா பயம் மகன்கள் சஞ்சய் சஞ்சு மற்றும் மகள் மூன் மூனி ஆகியோருடன் வாழ்ந்து வருகின்றார் தனது வருமானத்திற்காக ஐம்பது பசுமாடுகளை வளர்த்து வருகிறார் பாலின் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் குடும்பம் ஓடுகிறது காலை மூன்று முப்பது மணிக்கே எழுந்து விடுவாரும் இவர் மாடுகளிடம் பால் கறந்து விற்ற பின் முழு நேரம் காட்டை பராமரிக்க நேரத்தை செலவிட்டுள்ளார் சிறிய உயிரிடம் கூட வாழ தகுதியற்றதாக இருந்த இந்த மணல் திட்டு மரங்கள் பெருக பெருக பல உயிரினங்கள் வாழும் இடமாக மாறியிருக்கிறது பக்கத்து காடுகளில் இருந்து வரும் புலிகள் தனது வளர்ப்பு ஆடுகள் நூறை தனக்கு இரையாக்கியுள்ளன அப்படி இருந்தும் தனது காட்டில் விலங்குகள் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார் இப்போது இவரின் காட்டில் ஐந்து புலிகள் மூன்று காண்டா மிருகங்கள் நிரந்தரமாக வாழ்கின்றன இதுபோக நூற்றுக்கணக்கான முயல்கள் மான்கள் பறவைகள் வாழ்கின்றன நூறுக்கும் மேற்பட்ட யானைகள் ஒவ்வொரு வருடத்திலும் ஆறு மாதங்கள் இங்கு வந்து தங்கி குட்டிகளை இன்று செல்கின்றன இந்த வனவிலங்குகளால் ஜாதவிற்கும் நிறைய தொந்தரவுகள் ஏற்பட்டுள்ளன பக்கத்திலிருந்தும் விளைநிலங்களில் இருந்த யானைகள் பாழாக்கியதால் இந்த காட்டை அழிக்க விவசாயிகள் அரசிடம் கோரிக்கை வைத்தார்கள் அதற்கு ஜாதவ் அந்த மக்களிடம் காட்டையும் வனவிலங்குகளையும் அழிப்பதற்கு பதில் என்னை கொன்று விடுங்கள் என்று தீர்மானமாக சொன்னார் அவரது உறுதியை கண்டு வனத்துறையினர் அவருக்கு உதவ முன்வந்தனர் ஜாதவின் ஜா சாதனையை மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர் முலாவின் காட்டை வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வரும் முயற்சிகளை அரசு எடுத்துள்ளது தனது பதினேழு வயதில் தொடங்கி ஐம்பத்தி ஒரு வயது வரை தன்னலமற்ற சேவை மனித குலத்திற்கு செய்துள்ள ஜாதவை எவ்வளவு பாராட்டினாலும் அதற்கு ஈடே ஆகாது ஆனால் இதை எதையும் காதில் வாங்காத ஜாதவ் இது எனது சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமை என்று ஒற்றை வரியுடன் தனது மொத்த உழைப்பையும் சாதனையையும் முடித்துக்கொள்கிறார் இப்பொழுதும் நான் உருவாக்கிய காட்டை வனத்துறையினர் நன்றாக பராமரிப்பதாக வாக்கு கொடுத்தால் நான் வேறு இடம் சென்று அங்கேயும் காடு வளர்ப்பில் ஈடுபட தயாராக உள்ளேன் என்று கூறுகிறார் இந்த சாதனை மனிதர் ஒரு அரசாங்கமே செய்ய தயங்கும் வேலையை தனி ஒரு மனிதனாக இருந்து சாதித்த ஜாதவ் பயங்கை நாமும் வாழ்த்துவோமே இந்த பதிவிலிருந்து நம்ம ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இவ்வர மாதிரி ஒரு மனுஷனை கண்டிப்பாக நான் கூட பார்த்ததே இல்லை உண்மையிலுமே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சாதாரணமாக தான் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம் ஒரு மரத்தை வச்சு வளர்த்து அதை பெருசாக்கிறதுக்குள்ளே நம்ம படாபாடு படுறோம் லட்சக்கணக்கில் மரத்தை வச்சு எவ்வளோ பெரிய காட்டை உருவாக்கி அதில் வந்து மிருகங்கள்லாம் விட்டு அதையும் பராமரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு அதுவும் அந்த மிருகங்கள் அவருக்கு தொல்லையும் கொடுக்குதுன்னு வரைய சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த காட்டில் தன்னந்தனி மனுஷனாக தன்னோட ஃபேமிலியோடு வாழ்ந்துகிட்ருக்காரு அதுவும் சிட்டியை விட்டுட்டு அங்கே போய் தங்குறதுங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கெலாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை அதுவும் யாரோட பலனையும் எதிர்பார்க்காம இந்த நாட்டுக்காக வந்து உழைச்சிருக்காரு உண்மையிலுமே வந்து இவரை வந்து பாராட்டி ஆக வேண்டிய ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக வந்து நம்ம இதனால தான் வந்து இவருக்கு வந்து நிறைய பதக்கங்களையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபோட்டோஸ்லேயே வந்து பார்த்துருந்துருப்பீங்க நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து இவருக்கு வந்து பதக்கங்களே வந்து மெடலே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே இவரோட உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னே சொல்லலாம் இவருக்கு வெகுமதி அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவரை போலவே நம்மளும் பல நல்ல விஷயங்களையும் மரக்கன்றுகளையும் நடவோம் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்